தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை தொடர் ஓட்ட முறையில் நீந்தி கடக்க முயன்ற பெங்களூரைச் சேர்ந்த முதியவர் நடுக்கடலில் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்துள்ளார். இலங்கை தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரையில் உள்ள 30 கிலோமீட்டர் தூரம் பாக்கு நீரினை கடல் பகுதியை சமீப காலமாக வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த பல நீச்சல் வீரர்கள் நீந்தி கடந்து சாதனை படைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை நீந்தி கடப்பதற்கு இந்திய இலங்கை இரு நாட்டு அரசிடமும் உரிய அனுமதி பெற்று நேற்று திங்கட்கிழமை 31 பேர் கொண்ட குழு ராமேஸ்வரத்தில் இருந்து படகு மூலம் புறப்பட்டு தலைமன்னார் வந்தடைந்தனர். அங்கிருந்து இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுமார் 12-10 மணி அளவில் கடலில் குதித்து தொடர் ஓட்ட முறையில் நீந்த தொடங்கினர். அப்போது சரியாக 3 மணி அளவில் தொடர் ஓட்ட நீந்துதலில் 3வது இடத்தில் இருந்த பெங்களூரைச் சேர்ந்த கோபால் ராவ் வயது 78 என்பவருக்கு திடீரென நடுக்கடலில் நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனையடுத்து அவரை பரிசோதித்த மருத்துவக்குழு நெஞ்சுவலி காரணமாக கோபால் ராவ் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினர். இதனையடுத்து கோபால் ராவ் உடலை தனுஷ்கோடி பாலம் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு சென்றதன் பின்னர் உடற்கூற்று ஆய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். உடன் வந்த நபர் ஒருவர் உயிரிழந்ததால் 30 பேரும் மன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை நீந்தி கடந்து சாதனை படைக்கும் நிகழ்வை கைவிட்டனர். கோபால் ராவ் உயிரிழந்தது தொடர்பாக ராமேஸ்வரம் நரேன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். Thank you.